Hello guys, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சனை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா Friday. Every Friday நம்ம சேனலோட ஸ்பெஷல் K-popல யாரனா ஒருத்தர பத்தி நம்ம பாப்போம். லைக் அவங்க ஆர்டிஸ்டா இருக்கலாம் இல்ல குரூப்பா இருக்கலாம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி தம்ப்நெயில பாத்திருப்பீங்க. ரொம்ப நேரம் பேசாம அந்த சூப்பரான செலிபிரிட்டியோட ஃபுல் லைஃப் ஸ்டோரியும் அதாவது ஃபுல்லா கவர் பண்ண முடியலனாலும் இது கொஞ்சம் கவர் பண்ணி இன்னைக்கு பார்த்துடலாமா? ரைட், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஐயோட லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீ ஜி ஒன். அவங்க என்னைக்கு பிறந்தாங்கன்னா May 16, 1999 சவுத் கொரியாவில் இருக்க சியோலில் பிறந்தாங்க. இவங்க சின்ன வயசுலேயே அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டதின் காரணமாக அவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிராண்ட்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஸோ கிராண்ட்மா வீட்டில் தான் வந்து ஐயோ வந்து வளர்ந்துருக்காங்க. கிராண்ட்மா வீட்டில் தனியாகலாம் இல்லை, அவங்க ஒரே ரூமில் ரெண்டு கசின் வேறு அந்த ரூமில் வந்து ஷேரு, பத்தாத குறைச்சலுக்கு ஏகப்பட்ட காக்ரோச்சஸ் வேறு ரூமில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி குழந்தையிலே அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவங்க கிராண்ட்மா கூட இருந்து, கிராண்ட்மா கூட இருக்கும் போது நிம்மதி கிடையாது, ஏன்னா ரெண்டு கசின்ஸ் கூட இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்லி கிராண்ட்மா வீட்டில் மட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் வந்து தங்கியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் வீட்னா சொல்லுவாங்க வேணும், அருந்தும் விருந்தும் மூணு நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் கத்தி எடுத்து குத்தாத குறையாக இருக்கும். ஸோ இப்படியே வந்து ரொம்ப நாள் வந்து போயிருக்கு. அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, ஃபினான்ஷியலாக மென்டலி ஃபிசிக்கலி அப்படின்ட்டு எல்லா கலையிலையும் ஒரே கஷ்டம். அப்போ தான் அவங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு, அதனால எதனா பண்ணி உள்ளே போகலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை கிட்டத்தட்ட 20 ஆடிஷன் கிட்ட போய் அவங்க ரிஜெக்ட் ஆகி வந்திருக்காங்க. எப்பாடா, நிறைய பேர் வந்து இந்நேரத்துக்கு கிவ் அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, பட் ஐ வந்து கிவ் அப் பண்ண பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பத்தாத குறைகளுக்கு அவங்க வந்து கிராண்ட்மாவோட கஷ்டப்படுற காசெல்லாம் கொண்டு போய் நிறைய கம்பெனியில் கொடுத்து நிறைய மோசடிலாம் வந்து ஆயிருக்கு. அவங்களுக்கு கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியாமல் போயிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக LOEN என்டர்டைன்மெண்ட் வந்து ஐயுவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 10 மாதம் ஐயு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனியாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க டெபியூட்காக அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த 10 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிங் டு அதர் ஐடல்ஸ் அவங்க ட்ரைனிங்காக நிறைய நாட்கள் இருப்பாங்க, பட் ஐயு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான டேஸில் பயங்கரமாக ட்ரைனிங்காக இருந்தாங்க. ஸோ ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அவங்க டேலண்டே டேலண்ட்டுப்பா. அவங்க பார்த்தீங்கன்னா September 18, 2008 எம் கவுண்டவுனில் லாஸ் சைல்டு அப்படிங்கிற ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆனாங்க. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ டெபியூட் ஆகிட்டாங்க. டெபியூட் ஆனக்கப்புறமா அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பாவோட ஆசைப்பட்ட காரை அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயு வந்து இப்படியே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்க டைமில் இப்போ ஃபினான்ஷியலி ஓகே, பட் மென்டலி ஃபிசிக்கலிக்கெலாம் கேபாப்பில் உத்தரவாதங்கமாக கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதேமாரி தான் 2014 பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாங்க. அது என்னென்னா அவங்களுக்கு புலிமியா அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் டிஸார்டர் இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா ஈட்டிங் டிஸார்டர் மாரி, சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டு சாப்பிட்ணுமா? அடக்கடவுளை, இது எதுக்கு அவங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிசையர்னால அது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்கள அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகி இந்தமாரி வந்து வாமிட்டிங் அப்புறம் இந்த ஈட்டிங் டிஸார்டர் இதெல்லாம் வந்து உள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இடையில சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே இப்போல்லாம் ஓகே ஃபைன், அவங்க நல்லா இருக்காங்க. ஐயோட லைஃப்பில் அவங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் கஷ்டத்தோட அருமையும் பெருமையும். அதனால அவங்க கஷ்டப்படுற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டொனேஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, ஒரு தங்கமான மனசு. ரைட்டு, அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஐயோட லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவங்க 20 கம்பெனிக்கு மேலே போய் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க ஆடிஷனில். இதுக்கு பத்தாத குறைச்சலுக்கு அவங்க கிராண்ட்மாவோட சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசெல்லாம் மோசடியில் வந்து போயிருக்கு.
அப்போது அத்தனை பேர் அவங்கள ஏமாற்றி ரிஜெக்ட் பண்ணி அனுப்புன அவங்களுக்கு தெரியல இப்போ இருக்க நம்ம ஐயோ இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஐயோட பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சாங் ரைட்டர், ஆக்ட்ரஸ், வாய்ஸ் ஆக்ட்ரஸ், எம்சி, ரேடியோ டிஜே, மியூசிக் ப்ரொடியூசர், பியானிஸ்ட் அண்ட் மாடல், இப்படி லிஸ்ட்டு பெருசாக போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லாருடைய லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஐயோட லைஃப்பில் நம்மளுக்கு நல்லாவே புரியும். உங்கள் லைஃப்பில் எதுனா ஃபெயிலியர் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, எவ்வளோ வின் பண்ணுற வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உங்களால் தேர்ச்சி பெற முடியும். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த ஃப்ரைடே வேறு ஒரு ஐடியோட இல்லை கேபாப்பில் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் உங்கள் மசி லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர் அண்ட் பீ சேஃப்.